இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவருடைய குருநாதரும் நண்பருமான இயக்குனர் சங்கரோட அதே ஸ்டைலில் வந்து ஒரு படம் எடுக்கலான்னு முடிவு பண்ணி அவர் எடுத்த முதல் படம் தான் சாமுராய் அந்த படம் வந்து ஒரு தோல்வி அடைஞ்சுது அதுக்கப்புறம் எளிமையான படங்களை இயக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் எடுத்த படங்கள் தான் காதல் கல்லூரி வழக்கு எண் பதினெட்டின் கீழ் ஒன்பது இப்படி எளிமையான படங்களில் அவர் அறிமுகப்படுத்தின ஹீரோக்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் உயர்த்துக்கு போயிருக்காங்க இன்னும் போனால் காதல் சந்தியா அவருக்கு வந்து அதுதான் அது முதல் படம் அதே மாதிரி பரத் வந்து ஏற்கனவே பாய்ஸில் அறிமுகமானாலும் அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆக்கினதுக்கு முதல் படம் என்னென்னா அது வந்து காதல் தான் அதுக்கப்புறம் கல்லூரியில் வந்து அகில் தமனாவுக்கு ஏற்கனவே வியாபாரி கேட்டி சரியாக போகாத படங்கள் இருக்கும்போது கல்லூரி வந்து தமனாவின் திறமையை வந்து திரையுலகத்துக்கு காட்டுச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் வழக்கு ஏன் பதினெட்டுன் கீழ் ஒன்பது அந்த படத்தோட ஹீரோ ஸ்ரீ ஆகட்டும் அப்புறம் வந்து மனிஷா யாதவ் இந்த ரெண்டு பேருமே ரொம்பவே பிரபலமாகிட்டாங்க இதில் என்ன ஒரு மிஸ்ஸிங்கான விஷயம் அப்படின்னா இந்த வழக்கு எண் பதினெட்டு இன்கில் ஒன்பதில் இந்த ஸ்ரீ கேரக்டரில் யார் முதல்ல நடிக்கிறதா இருந்தது அப்படின்னா சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி சிவகார்த்திகேயன் நடிக்கிறதா இருந்ததா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் கிடையாது ஆக்சுவலி இந்த படத்தோட ஆடிஷனுக்கு வாய்ப்பு கேட்டு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து இயக்குனர் பாலாய் சக்திவேல் அப்ரோச் பண்ணிக்காரு ஆனால் அவரை பார்த்த பாலாய் சக்திவேல் வந்து இந்த கேரக்டருக்கு அவர் செட் ஆக மாட்டாரு அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம் அது ஏன் ரிஜெக்ட் பண்ணாரு அப்படிங்கிறத இப்போ சமீபத்தில் ஒரு மேடையில் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு சிவகார்த்தியன் வந்து என்னதான் அந்த படத்தில் வந்து வாய்ப்பு கேட்டாலும் அவர் ஆல்ரெடி பிரபலம் தான் விஜய் டிவியில் வந்து அவர் வந்து

தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு ஒருவேளை சிவகார்த்திகேன் அந்த ஸ்ரீகாட்டர் நடிச்சிருந்தா அந்த வழக்கேன் பதினெட்டுங்கில் ஒன்பது அந்த படம் என்னவா இருக்கும் ரொம்ப ஹிட் ஆயிருக்குமா இல்ல அது மைனஸ் ஆயிருக்குமா சிவாவுக்கு இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் லைஃப் கிடைச்சிருக்குமா அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திருக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்